ஆன் பண்ணு. பண்ணு நேர்லியா. பண்ணிட்டேன் ஜி, பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். ஆ ஏய் நீ வாடா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீ? அவன் ஊமை தெரியாத உனக்கு மயக்கு பேக்கல என்னென்னமோ பண்றாயா. இன்னைக்கு வந்து நம்ம கழுவி கழுவி ஊத்த போறோம். வெளியில வரும் ஆமா. நம்ம 90s கிட்ஸ்ல நம்ம பசங்க லவ் ஸ்டோரியே நிறைய இருக்குது. சோ அதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? அது உனோட இஷ்டம். காசு இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பே பண்ணிவிடுவா. ஆ பே பண்ணுறோம். நீ தானே எடுத்தா, நீ பே பண்ணு. நெக்ஸ்ட் வந்துடுவா, வீடியோ எடுக்க முடியாது. சரி பண்ணுறேன், அதை ஆஃப் கேமரா பண்ணலாமே. சரி ஓகே. இதாவது பிடி சரி போகலாமா? வாடா. என்னமாச்சி, எப்படி சமையல் எடுத்து கூப்பிட்டு வந்துருக்கா? நானும் சொல்லும் போதே நினைச்சேன் வேற எது மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கா. சோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்க்கு கூப்பிட்டு வந்துருக்கிறேன். ரோஸ் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, இங்க இருந்து கொஞ்சம் சுத்தரலாமா? சாவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நாங்கள் 90s கிட்ஸ்னால எங்கள் பசங்களுக்கே நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆமாம், நிறைய இருக்கும். அதை பற்றி ஒருத்த ஒருத்தன ஒரு ஒரு ஸ்டோரியை இன்னைக்கு அவுத்து விடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பற்றி பேசுறதுனா எவ்வளோ இன்ட்ரெஸ்டா. ஆமாடா, எதுல இருந்து யாருந்து சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்திலே சொல்றேன், யாரோட பேரும் நம்ம சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஆனா ஒருத்தனோட பேர் மட்டும் சொல்ல, ஏன்னா அவன் தில்லுக்கு துட்டாரா இல்லை அவன் பயப்பட மாட்டான். அவன் சரியா சொல்லலாம், மற்ற பேர் வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருந்தான் மச்சி, நம்ம கிளாஸ்மேட் தான். சரியா? அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு சொல்ல விடுறா, ஏதோ ஆல்ரெடி ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கல. அவன் பேர் சொல்லக்கூடாதுதான், அவனும் சொல்லுங்க. அது அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பையன் இருந்தான். டே அவன் சொன்னாவே நான் புரிஞ்சுட்டு போறேன். அப்படியா? ஆடியன்ஸ்க்கு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு தான் சொல்றேன், சரி சொல்லு. ஓகே. ஸோ அந்த பையன் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணை வந்து வன்சைடா லவ் பண்ணிட்டு இருந்த, உனக்கு தெரியும்ல. செமையான லவ் ஸ்டோரி அது மச்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அந்த பொண்ணு வன்சைடா லவ் பண்ணிருக்கேன். இதே முரளி கூட 5 வருஷத்தை முடிச்சுட்டாரு. ஆனா அவன் 12th class வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கான் மச்சி. அந்த பொண்ணு தானே? ஆமா, அதே பொண்ணு தான். அவனுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்கு மச்சி. ஒன்னு வந்து அவனோட லவ்ல வந்து அவன் இதய முரளி மாதிரி சொல்லாம இருந்திருக்கான். ஆனா அவன்கிட்ட இன்னொரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் தெரியுமா? ஷாஜஹான் படத்துல வர்ற விஜய் கேரக்டர். அடுத்த லவ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், தெரியுமில்ல? இப்போ உனக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னா, நான் பண்றேன்டா, நான் உனக்காக வரேன்டான்னு சொல்லிட்டு போவான். பில்லுக்கு தொட்டு மாதிரி உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்க. ஆனா அவனோட லவ் ஸ்டோரியில அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசியில என்னாச்சு கேட்க மாட்டியா? என்னாச்சு போடா, இதுக்கு நானே டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் காட்டுடா. சரி இது சொல்லு. இல்ல நீ சொன்னோட மைண்ட் வேற எங்கேயோ போயிடுச்சு. சரி என்னாச்சு? என்னாச்சுன்னா, இப்போ அவனும் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தையோட இருக்கான், அந்த பொண்ணும் குழந்தையோட இருக்கு, கல்யாணம் முடிச்சு. ஏன்டா அந்த பொண்ணு சேர்த்து பாண்டுவாசம் வேஸ்ட் பண்ணா? மச்சி அந்த பொண்ணு வருத்துடா, ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கிட்ட நானே செட் பண்ணேன். அம்மாள் கிட்ட கேளு. அந்த பொண்ணையா எங்கிட்ட மீட் பண்றது காலேஜ்க்கே வரும் அது. சரியா? உடறா ரீல். ஏய் நீ போய் தமிழ் கிட்ட கேளு.
தமிழ் கிட்ட என்ன கேட்டான் அவனுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து நாங்க ரெண்டு பேர் தானே செஞ்சோம். சரி இந்த ஸ்டோரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சோ இது வந்து முதல் ஸ்டோரி. அந்த ஒன் சைட் லவ் ஒன் சைட் லவ்வாவே போயிடுச்சு. அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஆமா. இப்ப ரெண்டாவது ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கும் நம்ம தலைவர் மாடவுக்கும் நடந்த ஒரு ஸ்டோரி. அது எப்படா நடந்தது அது சொல்ற கேளு. அது வந்து எப்ப தெரியுமா? அது சொன்னாலும் சிரிப்பு வரும். செகண்ட் கிளாஸ்ல பிஞ்சிலேயே வந்தது. ஆமா, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ். சின்ன வயசுல ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா என்னவோ தோணும், ஆனா ஒண்ணும் தெரியல. உடம்புல என்னவோ பண்ணும், ஆனா ஒண்ணும் புரியல. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா? ரெண்டாவதுலயே, ரெண்டாம் கிளாஸ்லயே நாங்க பிஞ்சிலேயே அப்படி. அந்த பொண்ணு நான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, மானவ என்ன சொன்னானா, அவனுக்கு அந்த என்னடா கேமரா கேமரா ரோலிங்ல தானே இருக்கு. ஆமா. சோ என்ன சொன்னானா, நான் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்தேன் மச்சி. சரியா? சோ மானவ என்ன ஆச்சுன்னா, மானவும் வந்து அந்த பொண்ணு மானுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவன் வந்து நான் பண்றேங்கிறதுனால ஸ்டார்டிங்ல சொல்லல. அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொன்னான்னா, ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டான், டே ரொம்ப குளுக்காதடா, மைக் வேற பிற கரகர குறகுறன்னு பண்ண. அதெல்லாம் சொல்லு சொல்லு, நான் யோசிச்சு இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்டா. அந்த காலத்து கட்டத்துக்கே நான் போயிட்டோம். சோ 2 வயசு, ரெண்டாவதுன்னா எத்தனை, 6 வயசு. 6 வயசுல என்ன பப்ளிக் பிளேஸ் வந்தாலே இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கறதா செய்யும். குளுக்குற குளுக்கு. சொல்லு சொல்லு. சோ ஆ ஆ देख क्या ये बेटा ஜம்பிங் கர் கா ஜாஸ் ஜம்ப். ஆ நம்ம வாட் உட் जाएगा ना जरा संभाल के जाओ 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 कोई दिक्कत नहीं है. मेरे को डर नहीं लग रहा. இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும் போல இருக்குது. ஆமா, நமக்கு சங்க வேலைகள் தான் முக்கியம். சோ அடுத்தது என்னன்னா, மாமா மச்சாங்க தான் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். சோ மானவ வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ரெண்டாம் கிளாஸ்லயே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அழுதுருச்சு. அழுதுட்டு மேம் கிட்ட போய் சொல்லிருச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. சோ மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேம் வந்து எங்களை திட்டவே இல்லை. மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மானவ ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி இது வந்து நீங்க இப்ப சின்ன பசங்க, இதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது, நீங்க நல்லபடியா படிச்சு முடிங்க, இது வந்து பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா நாங்க பிஞ்சிலேயே அப்படி இருந்தவங்க நாங்களே சொல் பேச்சு கேட்போவா? சோ அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சிம்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு வச்சு. கொஞ்சம் நல்ல இதெல்லாம் 6வதுல பப்பி. அதான் 6ஆம் கிளாஸ்லடா, 2ஆம் கிளாஸ். ஆமா, 6ஆம் வயசுல. 6வது வயசு. என்ன தமிழ் பேசுறான் பாரு. 6 வயசுலடா. நம்ம தமிழ கேட்டு நம்ம ஆடியன்ஸ் சிரிக்க போறாங்க. வாங்க வாங்க, ஆஜா ஆஜா. நான் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு மேல போலாமா? ஆவா, என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. செமையா இருக்குல்ல இந்த ஃபவுண்டைன், சூப்பரா இருக்கு. இந்த நைட் சூப்பரா இருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணு வந்து 6ஆம் கிளாஸ்ல டிசி வாங்கிட்டு போயிருச்சு மச்சி. ஓ, அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து ரொம்ப சோகமா ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டுலாம் இருந்தான். அவனை ரொம்ப, ஆமா, பிஞ்சிலே ஃபீல் பண்ணான் அவன். ஆ, இது நல்லா இருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்கு. இது வந்து ஒரு ஸ்டோரினா, இது வந்து ஒரு சோகமான ஸ்டோரினா, இதை விட ஒரு பயங்கர சோகமான ஸ்டோரி இன்னொன்று இருக்குது. அது யாருது சொல்றேன் கேளு. நானும் சொன்னால யாரோட பேரு வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஓகே, அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 90s kids நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல, போன் கிடையாது, ஏதோ காலத்துல. ஏன்டா ஆல்ரெடி வந்து 90 kids கிளவு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு அந்த காலத்துல இவனே ஸ்டார்ட் பண்ணி விடுறான். இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம டைம்ல வந்து போன் இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல 90s kids. சோ அப்ப வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம், ஒன்னு வந்து தூது சொல்லுவோம். ஆமா, இன்னொன்னு வந்து கிரீட்டிங் கார்டு கொடுப்போம். கிரீட்டிங் கார்டு வித் ரோஸ்.
ஆமா ஆமா. சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை as usual பயங்கரமா லவ் பண்ணிருக்கான். சரியா, லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணும் போது கிரீட்டிங் கார்டு வாங்கியிருக்கான். கிரீட்டிங் கார்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உனக்கே தெரியல, எப்படிதான் நம்ம கிரீட்டிங் கார்டு வாங்கினாலும் அதுல வந்து நம்ம வேர்டிங்ஸ் வந்து அதுல இருக்கும். நம்மளும் ஒரு தனியா ஒரு லெட்டர் எழுதுவோம் அதுல. என் மனசு இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. யாரும் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டிப்பா அந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்லி முடிச்சறா அப்பதான் அவங்க ரிலேட் பண்ண முடியும். சோ என்னன்னா, அந்த பையன் வந்து லெட்டர் எழுதிருக்கான். அந்த லெட்டர்ல எப்பயும் போல கண்மணி அன்போட காதலர் நான் எழுதும் கடிதம். ஆமா, இது லெட்டர்ல, இது வந்து 7th கிளாஸ் 7th ல. ஆமா, அப்ப முடி பெரிய பசங்க ஆயிட்டோம். அப்பயே அது பப்பிதான் 2nd கிளாஸ்லயே வந்து ஆகும்போது 7th கிளாஸ்ல நாங்க எவ்வளவு அட்வான்ஸ் வெச்சிருந்தோம். சோ எப்பயும் போல இந்த கண்மணி அன்போடு அந்த மாதிரி லவ் லெட்டர் எல்லாம் எழுதி அதுல அதுக்கப்புறம் மானே தேனே பொன்மானேன்னு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஒரு லெட்டரா எழுதி பிடி பீரியட்ல தெரியல எல்லாரும் விளையாட போயிருவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. சோ அந்த டைம் பார்த்து அந்த பையன் அவ பேக் குள்ள வச்சிட்டான், கிரீட்டிங் கார்டை வச்சிட்டான், கிரீட்டிங் கார்டை வச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி ஓகே, பொண்ணுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்க மாட்டியா? இல்ல, நீ கண்டினியூ சொல்லிட்டு இருக்க. என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. லைக் அந்த யார் அந்த கிரீட்டிங் கார்டு வந்து யார் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா நம்ம பயப்புள்ள அந்த கிரீட்டிங் கார்டுல பேரே எழுதலையே, அந்த அளவுக்கு பயந்தா கோழி எடுத்திருக்கா. இதுல வெயிட் வேற பண்ணிருக்கான். எழுதுவாங்க. பேர் எழுதாம குடுப்பாங்க, நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. சென்னை பண்ணிருக்கியா?